இன்னைக்கு வரைக்கும் தினேஷ் கார்த்திகோட ஆசை நிறைவேறவே இல்லைங்க. அதுக்கு தோனி தான் ஒரு முக்கிய காரணமா. சிஎஸ்கே ஆடணும்னா இஸ் எ ட்ரீம். ரொம்ப நாள் நான் ஆசைப்பட்டது எனக்கு சிஎஸ்கே தான் ஆடணும். சிஎஸ்கேனா நான் வந்து லைஃப் லாங் நான் எல்லா கிரிக்கெட்டும் தமிழ்நாடுக்கு தான் ஆடிருக்கேன், வேற எந்த ஸ்டேட்டுக்கும் ஆனதில்ல. சிஎஸ்கேன்ற ஒரு அமேசிங் டீமுக்கு என்னால ஆட முடியாம போச்சு. சிஎஸ்கே டீமுக்காக விளையாடணும் அப்படின்றது தினேஷ் கார்த்திகோட நீண்ட நாள் ஆசை. அவரு நிறைய தடவை இதை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் ஆர்சிபி டீமுக்காக கப்பு வாங்கி கொடுக்கணும் ரிட்டையர் ஆகும் போது அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அதுவும் நடக்கலங்க. தமிழ்நாட்டுக்காக விளையாடி இருக்காரு. சோ சிஎஸ்கே டீம் வந்து 2008 ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பண்ணப்போ கண்டிப்பா சென்னை டீம்ல இருப்போம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தாரா, ஆனா அது தோனியால நடக்கல அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காரு. ஏன்னா தினேஷ் கார்த்திகும் விக்கெட் கீப்பரு, தோனியும் விக்கெட் கீப்பரு. ரெண்டு விக்கெட் கீப்பர், அதுவும் மெயினான விக்கெட் கீப்பர் ஒரே டீம்ல கண்டிப்பா வைக்க மாட்டாங்க இல்லையா. அததாங்க அவரும் சொல்றாரு, தோனிய டீம்ல எடுத்த உடனே தெரிஞ்சு போச்சு எனக்கு கண்டிப்பா சிஎஸ்கே டீம்ல இதுக்கு அப்புறமா இடம் கிடைக்காதுன்னு. நான் இந்தியா ஏ டீமுக்காகவும் தமிழ்நாடு ரஞ்சி டீமுக்காகவும் விளையாடும் போது விபி சந்திரசேகர் தான் என்ன வந்து தேர்வு பண்ணதுல ஒரு முக்கிய காரணமா இருந்தாரு. சிஎஸ்கே டீமோட ஒரு அங்கமாவும் அவர் வந்து அப்ப இருந்தாரு. சோ அவர் கண்டிப்பா என்ன சூஸ் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா கடைசியில சிஎஸ்கே தோனியை வாங்கிட்டாங்க. அதுல இருந்தே எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க, இதுக்கு அப்புறமா சிஎஸ்கே டீமுக்கு நம்ம வரவே முடியாது போலன்னு. அது மட்டும் இல்லாம மும்பை டீம் வந்து ஒரு மெகா ஆஃபரை வந்து கொடுத்திருக்காங்க போல, அதையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிகே வந்துட்டாராம். அதை பத்தியும் ஷேர் பண்ணிருக்காரு. நான் வந்து அந்த டீம்ல விளையாடி இருந்தா இன்னும் ஒரு நல்ல கிரிக்கெட் வீரரா ஷைனா இருந்திருப்பேன். ஏன்னா அவங்க வந்து குக்குபரா பந்துல வந்து பயிற்சி செய்ய முடியும். ஏன் சொல்றேன்னா, ஒரு குக்குபரா பந்தோட விலை மட்டும் 15,000 ரூபாய். ஒரு நாள் பயிற்சிக்காக மட்டும் அவங்க வந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு செய்ய தயங்க மாட்டாங்க அப்படின்னு தினேஷ் கார்த்திக் ஷேர் பண்ணிருக்காரு. அவரோட முதல் ஆசை சிஎஸ்கே டீமுக்காக விளையாடணும், அது நிறைவேறவே இல்ல. தோனினாலையும் அது நிறைவேறல அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு ஆசை ஆர்சிபி டீமுக்காக கப்பு வாங்கி கொடுக்கணும்ன்றதுங்க. ரிட்டையர் ஆகும் போது ஒரு கோப்பையை கொடுத்துட்டு ரிட்டையர் ஆகும் அப்படின்னு நினைச்சாரு, ஆனா அதுவும் நடக்கலங்க. ஆனா தினேஷ் கார்த்திக் இந்த சீசன்ல எக்ஸலண்டா ஆடி இருக்காரு. நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, அவர் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு, ஆனா அதை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணலாமே, இன்னொரு சீசன் விளையாடலாமேனு ஃபேன்ஸ் சொல்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் தினேஷ் கார்த்திகோட ஆசை நிறைவேறாமலேயே போயிடுச்சுங்க. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.